அரசு அருங்காட்சியகத்தில் இரு பெரும் விழா நடைபெற்றது. அரசு அருங்காட்சியகம் வ.உ.சி இலக்கிய மாமன்றம் இணைந்து புலியரே எஸ் ராஜா எழுதிய வானவில்லை பார்க்கிறேன், என் நெஞ்சம் மறவா நஞ்சை காடு ஆகிய நூல் வெளியீட்டு விழா மற்றும் வ.உ.சி சாதனை ஓவியங்கள் வரைந்த மாணவ செல்வங்களுக்கு பாராட்டு விழா ஆகிய இரு பெரும் விழா அரசு அருங்காட்சியகத்தில் வைத்து நடைபெற்றது. நிகழ்விற்கு அரசு அருங்காட்சியக காப்பாட்சியர் சிவசத்தியவள்ளி தலைமை தாங்கினார். முனைவர் சந்திரா புஷ்பம் பிரபு தமிழ்தாய் வாழ்த்து பாடினார். வந்திருந்தவர்களை வ.உ.சி இலக்கிய மாமன்ற துணைச் செயலாளர் முத்துசாமி வரவேற்றார். தொடக்க உரையை எழுத்தாளர் இரா நாரம்புநாதன் வழங்கினார். கோட்ட ஆட்சித்தலைவர் சந்திரசேகர் கலந்து கொண்டு வானவில்லை பார்க்கிறேன் என்ற நூலை வெளியிட்டார். ஆரல்வாய் மொழி அறிஞர் அண்ணா கல்லூரி முதல்வர் சுப்பிரமணியன் அதனை பெற்றுக்கொண்டார். என் நெஞ்சம் மறவா நஞ்சை காடு என்ற நூலை கோட்டாட்சித்தலைவர் சந்திரசேகர் வெளியிட அருணா கார்டியோ சென்டர் சேர்மன் டாக்டர் அருணாச்சலம், பொருணை ரோட்டரி தலைவர் ஸ்வர்ணலதா ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். ஆய்வுரையை வ.உ.சி இலக்கிய மாமன்ற செயலாளர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன், பத்திரிகையாளர் சைவநெறி காந்தி, தமிழ்நெறி கழக மாவட்ட தலைவர் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி, பணி நிறைவு பெற்ற நூல் ஆய்வாளர் முனைவர் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் வழங்கினார்கள். தொடர்ந்து பென்ஷனர் சங்க மாநகர தலைவர் வழக்கறிஞர் பி டி சிதம்பரம், கம்பன் இலக்கிய சங்க பொருளாளர் நசீர், செங்கோட்டை நூலக ராமசாமி, மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழக உலகநாதன், எஸ்டிசி ஆசிரியர் பயிற்சி நிறுவன முதல்வர் ஜெயமேரி, கதிர்வேல் ஆறுமுகம், ராம்கோ ஜிஎம் ராஜேந்திரன், டிஜிஎம் இளங்கோ, கவிஞர் புத்தனேரி செல்லப்பா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். புலியரி எஸ் ராஜாவின் துணைவியார் ராதா அம்மையார் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டார். வ.உ.சியின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு சாதனை மணல் ஓவியம் வரைந்த மாணவி தீக்ஷணா மற்றும் இந்துஜா செல்விக்கும், 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 75 சாதனை மகளிரை காப்பி தூளில் வரைந்த மாணவி மதனா ஆகியோர் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். சிவாலய நாட்டியப்பள்ளி ஆசிரியை விசாலாட்சி தலைமையில் மாணவிகள் பாரதியார் பாடலுக்கு நடனமாடினர். நூலாசிரியர் புலியரை எஸ் ராஜா ஏற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கொரோனா காலத்தில் சேவை செய்த AS முத்து கௌரவிக்கப்பட்டார். தொழிலதிபர் அமிர்தராஜ், குரு உலகநாதன், ராஜமுருகன், உடற்கல்வி ஆசிரியர் சுவாமிநாதன், கவிஞர் பேரா, சமூக ஆர்வலர் செல்வகுமார், நல்லாசிரியர் ராஜ்குமார் அருளானந்தம், கவிஞர் முத்துவேல், டவுன் நைனார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஓய்வு பெற்ற ஆசிரியர் சிவன் ஞானம் நிகழ்ச்சி நிறைவாக நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சிகளை எழுத்தாளர் மூவேரா தொகுத்து வழங்கினார். ராஜா சார் அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக தெரியும். கல்வியை சடுதியில் மறந்துவிட்டு அடுத்த முயற்சியில் இறங்குவேன். அவருடைய உயிர் சாசனம் இது. தந்தையாருடைய பெயரை தான் பகவதி முத்து அப்படிங்கிறதா தான் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வைத்திருக்கிறார்கள். நாடகத்தில் இவரே கதாநாயகன், கதாநாயகனாக இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பெரியவங்ககிட்ட எப்படி பேசுறது, சின்ன குழந்தைங்கிட்ட எப்படி பேசுறது, பெண்கள்கிட்ட எப்படி பேசுறது அப்படிங்கிற ஒரு பற்றிய செய்தி அந்த புத்தகத்தில் நான் பார்த்தேன். அவர் அந்த சிங்கார வேலனே தேவா என்ற குடும்பத்தை சார்ந்த பெரியவர் ஐயா அவர்கள் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய தொண்டாற்றி இருக்கின்றார்கள். நம்முடைய சாரால் தக்கர் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்துடைய முதல்வர் திருமதி ஜெயமேரி, திரு மணி அவர்கள் புலியரேஸ் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள். ஒரு வார்த்தை அழகாக சொல்லியிருக்கிறார். அதாவது தான் படித்த நிறைய விஷயங்கள் அது மட்டும் எப்போ பார்த்தாலும் அவர் பேரு தான் ராஜா. ஒரு சேவகன் மாதிரி அவங்க வீட்டுக்கு போனால் உடனே காப்பி வகை கொண்டு வா, இதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு எல்லாருக்கும் வீட்டுக்கு வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு சேவகம் பண்ணக்கூடிய ஒரு ராஜா. அவர்கள் இன்னும் பல நூல்களை படைக்க வேண்டும் என்று வாழ்த்தி நூலகத்துறை சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் சேர்த்து பதிவு செய்து விடவில்லை. நன்றி, வணக்கம். தயக்கமாக இருக்கவங்க கூட நீ புத்தகத்தை எழுதி நான் உனக்கு இது பண்ணுறேன், நான் உங்களுக்கு கைட் பண்ணி அப்போ பப்ளிக் பண்ணி எல்லாம் வெளியிட்டிருக்கேன். மற்ற இருபெரும் விழாவானது இந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி புரிந்த